கரெக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல லாஸ்ட் தியேட்டர்ல வெளி வந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி வாழை இந்த படத்தை முதல்ல டிஸ்னி பெஸ் ஹாட்ஸ்டார்க்காக தான் பண்ணாங்க ஆனா அதுக்கு அடுத்து பிளான சேஞ்ச் பண்ணி தியேட்டர் கொண்டு வந்தாங்க தியேட்டருக்கு வந்ததுக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அதாவது இந்த வருடத்தோட மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் மூவி அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வாழை படமும் இருக்கும் கம்மி பட்ஜெட்ல எடுத்து அந்த பட்ஜெட்டை விட நாலு மடங்கு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு திரைப்படம்னா அது இந்த வாழை மட்டும் தான் சரி இந்த படம் வெளி வந்து இருபத்தஞ்சி நாள் கடந்து வெற்றிகரமா என்னமோ தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு நேத்துமே பேமிலியா நம்ம இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இந்த வாழை திரைப்படத்துடைய இருபத்தஞ்சு நாள் வெற்றி விழா அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு ஈவெண்ட் வச்சிருந்தாங்க அந்த ஈவெண்ட்ல நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ஹேத்தா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாழை திரைப்படத்துடைய இரண்டாவது பாகமே இருக்கு அதை நான் கூடி சீக்கிரம் பண்ணப் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம மாரி சுந்தராஜி வாழ்க்கையில் நடந்த ஒரு 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 நிகழ்வு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு அத நான் ஒன்னு ஒன்னா படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாவே இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல வாழை படத்துடைய இரண்டாவது பாகம் இருக்கு அதை நான் கூடி சீக்கிரம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல சோ இந்த படமே மிகப்பெரிய வெற்றி அப்போ வாழை டூ வெளி வரும்போது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐப்புல அந்த படம் வரும் அப்படின்றத நீங்களே எதிர்ப்பாங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வாழை டூமே ஒரு நல்லா ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு விஷயம் இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா வரும் அப்படின்றது மட்டும் தான் ஏற்கனவே வந்த தகவலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபது டிஸ்னி பிளஸ்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது தள்ளி போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம டிஸ்னி பிளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஜியோ சினிமா கூட மெர்ஜி பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காங்களா அது ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல அதனால மேபி தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர்